ஓம் சரவண பவ முருகன் திருவுருள் முன்னின்று காக்கட்டும் நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன் நாம் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் வட்டமலையில் அருள்பாலிக்கும் முத்துக்குமார சுவாமியை தரிசனம் செய்வோம் ஸ்தல வரலாறு ஆதி கடையூர் என முற்காலத்தில் அழைக்கப்பட்டது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்டது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி நாயனார் கொங்கு நாட்டில் இருந்து வந்தபோது இத்தலத்துக்கு விஜயம் செய்ததன் நினைவாய் அவரது சிலை வாத்திய மண்டபத் தூணில் வடிக்கப்பட்டுள்ளது கோவிலை அடைய சுமார் நூறு படிகள் ஏற வேண்டும் வாகனத்தில் செல்வதற்கு வசதியாக மலை பாதையும் உள்ளது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் மண்டபங்களுடன் இயற்கை அழகுடன் விளங்குகின்றது வட்டமலை கோவில் கொங்கண சித்தர் இங்கு வந்து வழிபட்டதால் கொங்கணகிரி என்று பெயர் பெற்றது கருவறையில் அழகுடன் திரிசூலம் ஷட்கோணம் அங்குசம் மற்றும் அபயஹஸ்த முத்திரை தாங்கி நான்கு கரங்களுடன் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் முத்து சுவாமி முதலில் சிவன் கோவிலாய் இருந்த இத்தலம் தந்தைக்கு பின் மகன் என்ற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கும்பாபிஷேக விழாவில் முத்து சுவாமியை மூலவராக கொண்டு முருகன் கோவில் ஆனது வள்ளி தெய்வானை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்ததற்கான கல்வெட்டு காணப்படுகிறது பல தெய்வங்களின் உடைப்பு சின்னங்கள் உட்பிரகாரத்திலும் வெளிப்புறத்திலும் காணப்படுவது சைவ வைணவ பேதமின்றி மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தனர் என்பதனை மெய்ப்பிக்கின்றது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஸ்தலம் இத்தலத்தில் சுவாமியை என்ன வேண்டினாலும் அது கைகூடும் கிழமைகளில் செவ்வரளி மாலை சாற்றி அபிஷேக ஆராதனை செய்து வேண்டினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிறப்பு அம்சம் முருகன் அருகே ஆதிசேஷன் திருமேனியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய நாகம் ஒன்று வந்து வழிபட்டதால் இம்முருகனுக்கு அருகே நாகத்திற்கு சிலை வைத்ததாய் சொல்லப்படுகிறது இன்றும் நாகம் ஒன்று கோவிலுக்கு வருவதாகவும் அது பக்தர்கள் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை என்றும் கூறுகின்றனர் மகா மண்டப மையத்தில் தாமரை மலர் போன்ற மகன்யாச பீடம் அமைக்கப்பட்டுள்ளது பங்குனி உத்திரத்தன்று தீர்த்தம் நிரம்பிய கலசம் வைத்து பூஜிக்கப்பட்டு பின் அத்தீர்த்தத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படும் இப்பீடம் மிகுந்த தெய்வாம்சம் வாய்ந்தது அடிவாரத்தில் உள்ள சுனை சரவண தீர்த்தம் எனப்படும் இடி விழுந்து உண்டான ஊற்று எனவே நீரடி நெருப்பு சுனை என்பர் சுனையில் ஊறும் நீர் மிகுந்த சுவை உடையதாகும் திருவிழாக்கள் சஷ்டி திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் தைப்பூசம் சூரசம்ஹாரம் மற்றும் பங்குனி உத்திரம் முதலியன பத்து நாள் நடக்கும் பங்குனி தேரோட்டம் ஊர்கூடி இழுக்க வேண்டும் என்பதை நிஜமாக்கும் தேரோட்ட விழாவாகும் மிகவும் அற்புதமாக நடக்கின்றது கோவை அன்னூருக்கு அருகில் மற்றொரு வட்டமலை முருகன் கோவில் உள்ளது மேலும் திருச்செங்கோட்டுக்கு அருகில் மற்றொரு வட்டமலை முருகன் கோவில் உள்ளது இன்று நாம் காணும் வட்டமலை முருகன் கோவில் காங்கேயத்துக்கு அருகில் உள்ளது அமைவிடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருந்து பழனி செல்லும் பாதையில் எட்டாவது கிலோமீட்டரில் கோவில் அமைந்துள்ளது இவ்வழித்தடத்தில் செல்லும் அனைத்து பேருந்துகள் மூலமும் இக்கோவிலை அடையலாம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஒன்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது வட்டமலை முத்துக்குமார சுவாமியை வணங்கி வேண்டிய அனைத்தும் பெற்று மகிழ்வோம் கந்தனுக்கு அரோகரா வணக்கம்